ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். ஸோ இவங்க மூவரும் வந்து 1991 2000 வருடம் வரை, ஸோ இவர்களோட வெற்றி தோல்வி வீழ்ச்சி விடாமுயற்சி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த இடம் யார் வந்து மாசு, எந்த இடம் யார் பக்கா மாசு, யார் வீழ்ச்சி அடைந்தா, அதிக வெற்றி யாரு கொடுத்தா, அதிக தோல்வி யாரு கொடுத்தா, அதிக ஆவரேஜ் மூவி யாரு கொடுத்தான்றத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம விஜயகாந்த் மற்றும் அர்ஜுன் மற்றும் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன். 2001 2023 வரைக்கும் யார் கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்னா, யார் அதிக சம்பளம் வாங்கினானு, அந்த வீடியோ யாராவது பார்க்கலாம். நான் என் ஸ்கிரீனில் வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1991 வரைக்கும் அதிக திரைப்படங்கள் வந்து இவங்க மூணு பேர்த்தில் யார் நடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்கள் மொத்தம் 57 திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 35 திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் மொத்தமாவே 31 திரைப்படங்கள் தான் வந்து நடிச்சிருக்காரு. நான் எடுத்திருக்கிறது வெறும் தமிழ் மட்டுமே. வாங்க, அந்த திரைப்படங்கள் எந்தெந்த வருடம் ரிலீஸ் ஆச்சு, அதில் ஹிட்டா ஃப்ளாப்பா, யாருக்கு வந்து ஸோ வேற லெவலில் வெற்றி குடிச்சு, யாருக்கு வந்து தோல்வி குடிச்சு, யார் அந்த வருடம் வந்து வேற லெவலில் வந்து மாஸ் காட்டினாரு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விஜயகாந்த் அவர்கள் 1991 அப்படின்னு நான்கு திரைப்படங்கள் வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக வந்து அமைச்சது. மாநகர காவல் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. அதே போல் கேப்டன் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. நான்காவதா இரவு சூரியன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருந்தாரு. இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி தான். ஆக மொத்தம் நான்கு திரைப்படங்கள். இதே நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை எடுத்துக்கிட்டால் மொத்தம் இரண்டே இரண்டு திரைப்படங்கள் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று 1991 தங்க தாமரைகள், இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம். இரண்டாவதா எங்க ஊர் சிப்பாயின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படம் தான். அடுத்தபடி நம்ம சரத்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1991 12 திரைப்படங்களுக்கு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 திரைப்படங்களில் இவர் வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காரு, குணச்சித்திர கேரக்டரும் நடிச்சிருக்காரு, கோடுமான வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா தங்கமான தங்கச்சி திரைப்படம் ஒரு தோல்வி. அதேமாரி நம்ம ஊர் மாரியம்மா அப்படின்னு ஒரு திரைப்படம், இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. மூன்றாவதாக வந்து சித்திரை பூக்கள் அப்படின்னு ஒரு திரைப்படம், இது ஒரு தோல்வி திரைப்படம் தான். இது சரத்குமார்களோட 25வது திரைப்படம். நான்காவதாக வெற்றி படிகள் ஒரு திரைப்படம், இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. ஐந்தாவதாக புது மனிதன் அப்படின்னு திரைப்படம், திரைப்படத்தில் சத்யராஜ் அவர் தான் ஹீரோ, சரத்குமார் வில்லன். இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு. ஆறாவதாக வந்து கேப்டன் பிரபாகரன், இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இருப்பார் சரத்குமார்கள். ராஜாராம் அப்படின்ற கேரக்டரில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஹிட்டாக வந்து அமைஞ்சது. இதில் ஹீரோ நம்ம கேப்டன் மட்டுமே. ஏழாவதாக வந்து காவல் நிலையம் அப்படின்னு ஒரு திரைப்படம், தோல்வி திரைப்படமாக அமைஞ்சது. எட்டாவதாக இதய வாசல் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. ஒன்பதாவதாக சேரன் பாண்டியன் ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. பத்தாவதாக அர்ச்சனா ஐஏஎஸ், இந்த திரைப்படம் ஒரு தோல்வி. பதினொன்றாவதாக வைதேகி கல்யாணம், இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படமே. பன்னெண்டாவதாக வசந்த கால பறவை, இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு. மொத்தம் 12 திரைப்படங்கள். இதில் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக சொல்லிடலாம், நம்ம கேப்டன் அவர்கள் தான். இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் தான். ஏன்னா இந்த திரைப்படத்தில் சில படத்தில் வந்து ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு, ஒரு கமர்ஷியலாக ஒரு அபோ ஆவரேஜ் ஆவரேஜில் கொடுத்துருக்காரு. பட் அர்ஜுன் அவர்கள் நடித்த இரண்டு திரைப்படங்களும் வந்து ஒரு படுந்தோல்வி அமைச்சதால், ஸோ இதில் டாப் ஒனில் வந்து விஜயகாந்த், டாப் டூவில் வந்து சரத்குமார், டாப் த்ரீயில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள். இந்த 1991 அடுத்தபடி 1992 பார்க்கலாம். 1992 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களுக்கு மொத்தமாக நான்கு திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு காவிய தலைவன் திரைப்படம், கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் பானுப்பிரியா நடிச்சிருப்பாங்க, இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அதேமாரி தாய்மொழி திரைப்படம், சரத்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஹீரோ, கேப்டன் அவர்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் போலீஸாக வருவார். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான். மூன்றாவதாக பார்க்க போகிறது பரதன் திரைப்படம், ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது கேப்டன் அவர்களுக்கு. நான்காவதாக வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன சின்ன கவுண்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு கிராம பின்னில் உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. மொத்தம் நான்கு திரைப்படங்கள். அதே நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு 1992 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று திரைப்படங்கள் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா சேவகன், அவரே வந்து முதல் முறையாக இயக்கி தயாரித்த திரைப்படம். சேவகன் திரைப்படம் ஒரு மெகா ஹிட் மூவி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி. இரண்டாவதாக முதல் குரல் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம். மூன்றாவதாக அண்ணன் என்னடா தம்பி என்னடா, இந்த திரைப்படம் சுமாரான ஒரு ஆவரேஜ் தான். மொத்தம் மூன்றே திரைப்படங்கள் தான் அர்ஜுன் அவர்களுக்கு 1992. இதே நம்ம சரத்குமார் அவர்களுக்கு 1992 எத்தனை திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 திரைப்படங்கள்ங்க. அது என்னன்றது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இளவரசன் திரைப்படம், இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அதேமாரி இரண்டாவதாக வந்து பெரிய கவுண்டர் பொண்ணு, இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக சூப்பர் ஹிட்டு. மூன்றாவதாக சிவந்த மலர்னு ஒரு திரைப்படம், இதுவும் ஒரு தோல்வி திரைப்படம். ஆறாவதாக வந்து ஊர் மரியாதை, இந்த திரைப்படம் சில பேர் தோல்வின்னு சொல்லுவாங்க, பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஐந்தாவதாக என்ன திரைப்படம்னா இது தாண்டா சட்டம், இது ஒரு தோல்வி திரைப்படம். ஆறாவதாக சூரியன் திரைப்படம், பவித்ரன் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. சரத்குமார் அவர்களை ஹீரோவாக வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ண, மக்கள்லாம் அக்செப்ட் பண்ண மூவினா இந்த சூரியன்லேருந்து தான். அடுத்தபடி ஏழாவதாக எல்லை சாமி அப்படின்னு ஒரு திரைப்படம், இது ஒரு ஆவரேஜ் மூவி. எட்டாவதாக வந்து சாமுண்டி அப்படின்னு ஒரு திரைப்படம், இது கமர்ஷியலாக ஒரு ஹிட்டான மூவி தான். அதேமாரி தாய்மொழி அப்படின்னு
ஒரு திரைப்படம், ஒரு ஆவரேஜ் மூவி. நட்சத்திர நாயகன் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான். மீரா அப்படின்னு ஒரு திரைப்படம் லாஸ்ட்டாக 1992 ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. கடைசியாக தான் நம்ம சரத்தும் அவர்கள் ஒரு கெஸ்ட் அப்படின்ஸாக வில்லனாக அடிச்சிருப்பாரு. இது ஒரு தோல்வி திரைப்படம் தான். ஆக மொத்தம் 11 திரைப்படங்கள். இதில் டாப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் வருவார் 1992. ஏன்னா சின்ன கவுண்டர் மாரி வந்து விஜயகாந்த் கொடுத்த அந்த ஹிட்டு அர்ஜுனும் சரத்குமார் வந்து கொடுக்கல. அடுத்தபடியே டாப் 2 யார் வராங்கன்னா ரெண்டு பேருமே அர்ஜுன் சரத்குமார். ஏன்னா வந்து சூரியன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. சேவகன் அப்படின்னு ஒரு திரைப்படமும் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து டாப் 2 கேட்டகரி. இந்த இரண்டு திரைப்படங்களும் சின்ன கவுண்டருக்கு ஈடாக வந்து வராது. அதனால தான் இது வந்து டாப் 1 வந்து இவங்க ரெண்டு பேர்த்த கொடுக்கல. அடுத்தபடியே 1993 பார்த்துடலாம். 1993 நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 6 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு கோயில் காலை ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு, இரண்டாவதாக வந்து ஏழை ஜாதி அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டு, மூன்றாவதாக சக்கரை தேவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் ரொம்பவே சுமாராக ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான், நான்காவதாக வந்து ராஜதுரை, இந்த திரைப்படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு இல்லை ஒரு கமர்ஷியல் ஹிட்டுன்னு கூட சொல்லலாம், ஐந்தாவதாக எங்க முதலாளி அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் சுமாரான ஒரு மூவி தான், ஆறாவதாக வந்து செந்தூர பாண்டி, இந்த திரைப்படத்தில் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தான். ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு வெயிட்டான ஒரு அன் ரோலில் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணிருப்பாரு, ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு, மொத்தம் 6 திரைப்படங்கள். அதே 1993 நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு 6 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பிரதாப்னு ஒரு திரைப்படம், இவரே இயக்கி நடித்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. இரண்டாவதாக கோகுலம் அப்படின்னு ஒரு திரைப்படம் விக்ரமன் இயக்கத்தில், இந்த திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணிருப்பார் ஃப்ளாஷ்பேக்கில், இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட்டு. மூன்றாவதாக வந்து ஷங்கரோட முதல் திரைப்படம் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. நான்காவதாக துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு திரைப்படம், விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் கிடையாது, ஆல்ரெடி இந்த டைட்டிலில் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிட்டார் 1993, பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம் தான். ஐந்தாவதாக கற்பகம் வந்தாச்சு அப்படின்னு ஒரு திரைப்படம், ரொம்ப வந்து சுமாரான ஒரு மூவி தான், ஒரு ஆவரேஜ் மூவி. ஆறாவதாக ஸோ நம்ம ரோஜாவை கில்லாதே அப்படின்னு ஒரு திரைப்படம், நம்ம அர்ஜுன் குஷ்பு நடித்த திரைப்படம், பாஷா பட இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்குனார். இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டு, மொத்தம் 6 திரைப்படங்கள். அதே நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் மொத்தமாக 1993 8 திரைப்படம் வந்து நடிச்சிருக்காரு. அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆதித்யன், இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம் இல்லை ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ்னு கூட சொல்லிக்கலாம். இரண்டாவதாக தசரதன் அப்படின்னு ஒரு திரைப்படம், இது 50வது திரைப்படம் சரத்குமார் அவர்களுக்கு, பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி தான். மூன்றாவதாக வேடன் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு. நான்காவதாக முன்னறிவிப்பு அப்படின்னு ஒரு திரைப்படம், இது ஒரு தோல்வி திரைப்படம். ஐந்தாவதாக பேண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடித்தார், இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு. ஆறாவதாக மூன்றாவது கண் அப்படின்னு ஒரு திரைப்படம், இது வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. ஏழாவதாக ஐ லவ் இந்தியா அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து தோல்வி தான் அடைஞ்சிது. கடைசியாக எட்டாவதாக கட்ட பொம்மன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடித்தார், இது ஒரு ஆவரேஜ் மூவி. ஸோ மொத்தமாக எட்டு திரைப்படங்கள் சரத்து நடிப்பில் 1993. இதில் டாப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான். ஏன்னா ஜென்டில்மேன் அளவுக்கு எந்த திரைப்படமும் 1993 விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி சரத்குமார்களுக்கும் சரி எந்த திரைப்படமும் வரவே இல்லை. அதே போல் ரோஜா வைக்கில்லாதே, பிரதாப், கோகுலம் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட்டு, நிறைய ஹிட்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் அவர் தான் டாப் 1. டாப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். ஏன் கேப்டன் அவர்கள் டாப் 2னா, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஏழை ஜாதி, அதேமாரி செந்தூர பாண்டி, ராஜதுரை, இந்த திரைப்படங்கள்லாம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட் இல்லை அபோவ் ஆவரேஜ். மூன்றாவதாக வந்து நம்ம சரத்குமார் அவர்கள், பேண்ட் மாஸ்டர், வேடன் திரைப்படங்கள் அபோவ் ஆவரேஜ் கமர்ஷியல் ஹிட்னால தான் அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கு. நிறையா வந்து தோல்வி தான் வந்திருக்கு நம்ம சரத்துக்கு அவர்களுக்கு 1993. அடுத்தபடி 1994 பார்க்கலாம். 1994 அப்படின்னு பொறுத்தவரை நம்ம கேப்டன் அவர்களுக்கு மொத்தமாக 5 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தலாம். சேதுபதி ஐபிஎஸ் முதல்ல, இந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட் மூவி. இரண்டாவதாக ஹானஸ்த் ராஜ் திரைப்படம், இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மெகா ஹிட் கூட கண்டிப்பாக சொல்லலாம். மூன்றாவதாக பதவி பிரமாணம் அப்படின்னு திரைப்படம், இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான். நான்காவதாக என் ஆசை மச்சான் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படமும் ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது, பிளாக் பஸ்டர். ஐந்தாவதாக பெரிய மருது, இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட், கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட். ஸோ இதில் வந்து ஃப்ளாப்பு அப்படின்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது, மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹிட்டு, பிளாக் பஸ்டர் தான். அடுத்தபடியாக இதே 1994 நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு எத்தனை திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 திரைப்படங்கள். ஃபஸ்ட்டு 1994 வெளியான ஜெய்கின் திரைப்படம், அவரோட இயக்கத்திலேயே இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. இரண்டாவதாக மேட்டுப்பட்டி மிராசு அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப்பில் ஒரு ஆவரேஜ் கேட்டகரி தான். மூன்றாவதாக வந்து பி வாசு இயக்கத்தில் சாது அப்படின்னு ஒரு திரைப்படம், 100 நாட்கள் மேலே ஓடிய திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டு. ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு இந்த மேட்டுப்பட்டி மிராஸ் தான் கொஞ்சம் வந்து சரியாக போல. இதே நம்ம சரத்குமார் அவர்களுக்கு 1994 பொறுத்தவரை மொத்தமாக 8 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அரண்மனை காவலன், இது ஒரு ஆவரேஜ் மூவி. இரண்டாவதாக கேப்டன் அப்படின்னு ஒரு திரைப்படம், கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு. மூன்றாவதாக இந்து அப்படின்னு ஒரு திரைப்படம், பிரபுதேவா ஹீரோ நடிச்சிருப்பார், இவர் வந்து ஒரு சிறப்பு தொட்டு நடிச்சிருப்பார், இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டு. நான்காவதாக நம்ம அண்ணாச்சி, 3 வேடத்தில் சரத்குமார் நடிச்சிருப்பார், இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு அபவ் ஆவரேஜ். ஐந்தாவதாக வந்து கில்லாடி மாப்பிள அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பார், ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி. ஆறாவதாக ராஜபாண்டி அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு. ஏழாவதாக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில்
இரட்டை வேடத்தில் நடித்த நாட்டாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாக வந்து மெகா ஹிட் வெற்றியாக அமைஞ்சது நாட்டாம 1994. கடைசியாக எட்டாவது மகுடிக்காரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்துக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பார். இது ஒரு ஆவரேஜ். இதில் டாப் ஒன், டாப் டூ, டாப் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டாப் ஒன் தான் நான் சொல்லலாம். ஏன்னா ஜெய்ஹிந்து சொன்ன அந்த சைடில் பார்த்தா விஜயகாந்த் அவர்களுக்கு சேதுபதி ஐபிஎஸ் என்ன ஆசை மச்சான், இந்த சைடில் பார்த்தா நம்ம சரத்குமார் அவர்களுக்கு நாட்டாமே இந்த ஒரு படமே வந்து வேற லெவலில் கல்லாக கட்டிச்சு. ஸோ பட வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டாம தான் ஃபஸ்ட்டு, அடுத்தபடியே ஜெய்ஹிந்து சேதுபதி ஐபிஎஸ். பட் இவங்க ஸ்டார் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே டாப் ஒன் பொசிஷனில் தான் இருக்காங்க 1994. ஸோ அடுத்தபடியே 1995 பார்க்கலாம். 1995 கேப்டன் அவர்களுக்கு மூன்று திரைப்படங்கள், அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பொங்கல் அன்னைக்கு கருப்பு நிலா திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட், இரண்டாவதாக திருமூர்த்தி அப்படின்னு திரைப்படம் பவித்ரன் இயக்கத்தில் இந்த திரைப்படமும் கமர்ஷியலாக ஒரு ஹிட், மூன்றாவதாக காந்தி பிறந்த மண்ணு ஸோ ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில். இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் சுமாரான ஒரு மூவி தான். பெருசாக தோல்வி, மிகப்பெரிய தோல்வின்றது வந்து நம்ம கேப்டன் அவர்களுக்கு இந்த வருடமும் வந்து கிடையாது. இதே அர்ஜுன் அவர்களுக்கு 1995 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு திரைப்படங்கள், அதில் ஃபர்ஸ்ட்டு முதல் உதயம் திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருச்சு, இரண்டாவதாக கருணா திரைப்படம் இரட்டை வேடத்தில் அர்ஜுன் நடிச்சிருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, மூன்றாவதாக கமல் அவர்களுடன் இணைந்து குருதி புனல் திரைப்படத்தில் நடித்தார் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது கமர்ஷியலாக, நான்காவது ஆயுத பூஜை அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இதில் ஃப்ளாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உதயம் வந்து கொஞ்சம் படுந்தோல்வியாக வந்து அமைஞ்சிருச்சு. இதே சரத்குமார் அவர்களுக்கு 1995 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலுச்சாமி அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவி, கூலின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ இந்த திரைப்படத்தில் மீனா ஜோடியை நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து சில பேர் வந்து தோல்வின்னு சொல்லலாம், பட் இது ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் மூவி தான். அடுத்தபடியே மூன்றாவது நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படத்தில் சரத்குமார் மீனா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க அம்மா பொண்ணுன்னு. இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி இல்லை ஒரு சுமாரான ஒரு மூவி தான். நான்காவது ரகசிய போலீஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு. இந்த படம் மூலியமாக தான் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் வந்து சரத்குமார் அவர்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதாவது இன்ட்ரடியூஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து டாப் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான். ஏன்னா ஆயுத பூஜை, குருதி புனல்லாம் சூப்பர் ஹிட்டு, பட் கர்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். ரெண்டாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருப்பினிலா, அதேமாரி திருமூர்த்தியில் வந்து கர்ணா அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடையாது, அதேமாரி காந்தி பிறந்த மண்ணும் கிடையாது. அதனால தான் இவர் வந்து ரெண்டாவதாக வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். மூன்றாவதாக நம்ம சரத்குமார் அவர்கள் தான். ஏன்னா சரத்குமார் அவர்கள் பெருசாக வந்து ஹிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வேலுச்சாமி, கூலி, நாடோடி மன்னன், ரகசிய போலீஸ்லாம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் இவர் வந்து மூணாவதாக வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். அதுபடி 1996 பார்க்கலாம். 1996 பொறுத்தவரை கேப்டன் அவர்களுக்கு மூன்று திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தாயகம். தாயகம் திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். அதேமாரி இரண்டாவதாக வந்து தமிழ் செல்வன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்தில், இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். அதேமாரி மூன்றாவது அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் அடிச்சுது. அதேமாரி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு 1996 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டே இரண்டு திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று செங்கோட்டை. செங்கோட்டை திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட் மூவி இல்லை ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட்டு. அதேமாரி தான் சுபாஷன் ஒரு திரைப்படம் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில், இந்த திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட் தான். ஸோ பெருசாக வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து அர்ஜுன் கொடுக்கல. அதே நம்ம 1996 நம்ம சரத்குமார் அவர்களுக்கு இரண்டு திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மகா பிரபு, ஏ வெங்கடேஷ் அவர்களோட முதல் திரைப்படம். இந்த மகா பிரபு திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. இரண்டாவதாக நேதாஜி அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார், இது ஒரு தோல்வியில் ஒரு ஆவரேஜ் தான். ஸோ இதில் வந்து டாப் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மற்றும் சரத்குமார் அவர்கள். ஏன்னா மகா பிரபு திரைப்படம் வந்து சரத்குமார் அவர்களுக்கு நல்ல ஒரு ஹிட்டு, கேப்டன் அவர்களுக்கு அலெக்சாண்டர் திரைப்படமும் கமர்ஷியலான ஒரு ஹிட்டு. இவங்க ரெண்டு பேருமே டாப் ஒன் தான். டாப் டூவில் தான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். ஏன்னா மகா பிரபு அளவுக்கு வந்து இந்த செங்கோட்டையும் சுபாஷும் வந்து அந்தளவுக்கு வரல, அலெக்சாண்டர் அளவுக்கும் சரி. ஸோ அதனால தான் இவர் வந்து டாப் டூவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடி நம்ம 1997 பார்க்கலாம். 1997 பொறுத்தவரை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மொத்தமாக எத்தனை திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரைப்படம் தான், கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் பொங்கல் அன்னைக்கு தர்மச்சக்கரம். தர்மச்சக்கரம் திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு தான், இல்லை ஆவரேஜ் ஹிட்டு தான், பெருசாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிட் ஆகல. அதே 1997 நம்ம அர்ஜுன் அவர்களுக்கும் ஒரே ஒரு திரைப்படம் தான் ரிலீஸ் ஆச்சு, அதுதான் ஆர் கே செல்லுமணி அவர்களோட அடிமை சங்கிலி. இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது, தோல்வி இல்லை ஒரு சுமாரான ஒரு மூவி தான். அதே 1997 நம்ம சரத்குமார் அவர்களுக்கு மொத்தம் மூன்று திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அரவிந்தன். அரவிந்தன் திரைப்படத்தில் பார்த்திமன் அவர்களும் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பார். யுவன் சங்கராஜா அவர்களோட முதல் திரைப்படம் இசையமைத்த திரைப்படம் அரவிந்தன் தான். இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜில் ஒரு சில பேர் வந்து தோல்வியில் கூட சொல்லலாம். இரண்டாவதாக சூரிய வம்சம் திரைப்படம் விக்ரமன் இயக்கத்தில் இரட்டை வேடத்தில் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது சூரிய வம்சம் திரைப்படம் அந்த ஆண்டில் 1997. மூன்றாவதாக ஜானகிராமன் திரைப்படம், இந்த திரைப்படமும் கமர்ஷியலாக வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. ஆக மொத்தம் இதில் டாப் ஒன் 1997 டாப் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரத்குமார் அவர்கள் தான். ஸோ இதில் ஆட்சேபனையே இல்லை. இரண்டாவது இடத்துல வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள், மூன்றாவது இடத்துல தான் நம்ம அர்ஜுன் அவர்கள் போயிட்டார் 1997. அடுத்தபடி 1998 பார்க்கலாம். 1998 பொறுத்தவரை நம்ம கேப்டன் அவர்களுக்கு மூன்று திரைப்படம்
திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு உளவுத்துறை, இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகி. இரண்டாவதாக தர்மா அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லை ஒரு சுமாரான ஒரு மூவி தான். மூன்றாவதாக வீரம் விளைஞ்ச மண்ணு, கஸ்தூரிராஜா இயக்கத்தில் இரட்டை வடத்தில் நடிச்சிருப்பார் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து அப்போ ஆவரேஜ் ஹிட் மூவியாக தான் வந்து அமைச்சது. இதே அர்ஜுன் அவர்களுக்கு 1998 இரண்டு திரைப்படங்கள், அதில் அவரே இயக்கி நடித்த திரைப்படம் தாயின் மணிக்கொடி. இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. இரண்டாவதாக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கொண்டாட்டம், இந்த திரைப்படமும் ஒரு கமர்ஷியல் ஹிட் இல்லை அபோவ் ஆவரேஜ் தான். இதே 1998 நம்ம சரத்குமார் அவர்களுக்கு மூன்று திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மூவேந்தர் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் தான். இரண்டாவதாக நட்புக்காக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத் அவர்கள் இரட்டை வடத்தில் நடித்து ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது, வேற லெவலில் மெகா ஹிட். மூன்றாவதாக சிம்மராசி, சிம்மராசி ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது கமர்ஷியலாக. ஸோ ஆக மொத்தம் இதில் டாப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்களே, ஏன்னா நட்புக்காகலாம் வந்து வேற லெவலில் ஹிட் அடிச்சது. இரண்டாவதாக விஜயகாந்த் அவர்கள், ஏன்னா உளவுத்துறை திரைப்படமும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. நட்புக்காக அளவுக்கு பெருசாக வந்து உளவுத்துறை வந்து பெரிய ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நட்புக்காக தான் ஃபஸ்ட்டு உளவுத்துறையோட டாப்பு. ஸோ அதேமாரி மூன்றாவதாக வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள், ஏன்னா வந்து கொண்டாட்டம் அதேமாரி தாயின் மொழிக்குடி எல்லாம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் இல்லை ஒரு கமர்ஷியல் ஹிட் அந்தமாரி கேட்டகரி தான். ஸோ இந்த உளவுத்துறை அதேமாரி இந்த நட்புக்காக சிம்ராசி அளவுக்கு வந்து வரல, அதனால தான் இவரை டாப் 3 வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தபடி 1999 நம்ம கேப்டன் அவர்களுக்கு மூன்று திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட் ஒன்று கள்ளழகர், கள்ளழகர் திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லை ஒரு அபவ் ஆவரேஜ் ஹிட் தான். சோனு சூட் அவர்கள் இந்த திரைப்படத்தெல்லாம் வில்லனாக வந்து தமிழ் அறிமுகமாயிருப்பார். இரண்டாவதாக எஸ்ஏசி இயக்கத்தில் பெரியண்ணா, விஜயகாந்த் அவர்களோட சூர்யா அவர்களும் ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க, இந்த திரைப்படம் வந்து அபவ் ஆவரேஜில் ஒரு கமர்ஷியல் ஹிட் தான். மூன்றாவதாக கண்ணுப்பட போகுதையா, இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. இதே அர்ஜுன் அவர்களுக்கு மொத்தமாக 5 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு, பல வருடம் கழிச்சு 5 திரைப்படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அர்ஜுன் அவர்களுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சூரிய பார்வை, பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு, இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வியில் ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் தான். இரண்டாவது அதே பொங்கல் அன்றைக்கே மன்னவர் சின்னவர் அர்ஜுன் அவர்களுக்கு 100வது திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட். மூன்றாவதாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படம், மைனா திரைப்பட இயக்குனர் இயக்குனர் திரைப்படம், ஃபஸ்ட்டு திரைப்படம் கண்ணோடு காண்பதெல்லாம், இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட். அதேமாரி நான்காவதாக சுயவரம் அப்படின்னு ஒரு திரைப்படம், பல இயக்குனர்கள் இயக்கி பல நடிகர்கள் நடிகைகள் நடித்து ஒரே நாளிலே உருவான திரைப்படம் தான் சுயவரம், கமர்ஷியலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிட்டு. ஐந்தாவதாக சங்கர் இயக்கத்தில் தீபாவளி ரிலீஸ் ஆன முதல்வன், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது 1999. ஸோ அடுத்தபடி நம்ம சரத்குமார் அவர்களுக்கு 1999 பார்த்தீங்கன்னா 4 திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சின்னதுரை, சின்னதுரை திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜ். இரண்டாவதாக ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் ராஜஸ்தான் திரைப்படம், ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருச்சு. மூன்றாவதாக பாஷா பட இயக்குனர் சரத்குமார் வைத்து இயக்குனர் திரைப்படம் தான் ஒருவன் திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் மூவி தான். நான்காவதாக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் பாட்டாளி திரைப்படம், ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. ஸோ இதில் டாப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் அவர்கள் தான், ஏன்னா முதல்வன் திரைப்பட அளவுக்கு எந்த படமும் வந்து விஜயகாந்த் மற்றும் சரத்குமார் அவர்கள் 1999 வந்து கொடுக்கல. அடுத்தபடி டாப் 2 வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், ஏன்னா வந்து ஸோ கண்ணுபட போகுதையாக வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து அமைச்சது. முதல்வனும் கண்ணுபட போகுதையாக ஒரே நாளே தீபாவளி ரிலீஸ் ஆச்சு, இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அதேமாரி கள்ளழகர் அதேமாரி பெரிய நாளாக வந்து பெருசாக வந்து ஃப்ளாப் இல்லை. இதே டாப் 3 வந்து நம்ம சரத்குமார் அவர்கள், ஏன்னா ராஜஸ்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக வந்து அமைஞ்சது, சின்னதுரை அதேமாரி ஒருவன்லாம் ஒரு ஆவரேஜ் ஹிட், பாட்டாளி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் அந்த 1999 சரத்குமார் அவர்களுக்கு. அதனால தான் இவர் வந்து டாப் 3. அடுத்தபடியாக கடைசியாக 2000 வருடத்தில் நம்ம கேப்டன் அவர்களுக்கு மொத்தம் 3 திரைப்படங்கள், அதில் ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு விக்ரம் இயக்கத்தில் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் தான் வானத்தை போல, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு நம்ம விஜயகாந்த் அவர்கள் அந்த வேடத்தில். இரண்டாவதாக என்ன திரைப்படம் பார்க்க போகிறோம்னா அதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் போலீஸாக நடித்த வல்லரசு, வல்லரசும் ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு 2000 வருடத்தில். மூன்றாவதாக நம்ம 3 வேடத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் சிம்மாசனம், இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வியாக தான் வந்து அமைஞ்சிருச்சு, ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது. இதே நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு மொத்தம் 3 திரைப்படங்கள் 2000 வருடத்தில் ரிலீஸ் ஆச்சு, அதில் ஃபஸ்ட்டு இயக்குனர் ராஜ்கபூர் இயக்கத்தில் சுதந்திரம் திரைப்படம், கமர்ஷியலாக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, பட் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி தான். இரண்டாவதாக வசந்த் இயக்கத்தில் ரிதம் அப்படின்னு ஒரு திரைப்படம், ஸோ இந்த திரைப்படம் வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு, பட் நைஸான ஒரு ஸ்மூத்தான எல்லாத்துக்கும் பிடிச்ச மூவி தான், பட் இந்த திரைப்படம் கமர்ஷியலாக தான் ஒரு சூப்பர் ஹிட். மூன்றாவதாக மனோஜ்குமார் இயக்கத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வானவில் திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. மொத்தம் 3 திரைப்படங்கள். இதே நம்ம சரத் அவர்களுக்கு 2000 வருடத்தில் எத்தனை திரைப்படங்கள், 2 திரைப்படங்கள் தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பிரபுதேவா அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படம் தான் பெண்ணின் மனதை தொட்டு, எழில் அவர்கள் இயக்குனர், இந்த திரைப்படத்தில் அண்ணன் கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பார், ஒரு இம்பார்ட்டன் ரோல் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட். இரண்டாவது மாயி அப்படின்னு ஒரு திரைப்படம், மாயி திரைப்படம் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம
விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் தான் ஆட்சேபனையே இல்லை. ஏன்னா வானத்தை போல அளவுக்கு அர்ஜுனும் சரத்தும் அவர்களும் படங்கள் வந்து 2000 இடத்தை கொடுக்கவே இல்லை. அதேமாரி தான் ஸோ டாப் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அர்ஜுன் இல்லாட்டி சரத்தும் அவர்கள் தான். ஏன்னா அர்ஜுன் அவர்கள் ரிதம் மற்றும் வானவில் வந்து கமர்ஷியலாக வந்து சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி சரத்தும் அவர்கள் ஒரே ஒரு திரைப்படம் தான் மாயி, இந்த திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட். அதேமாரி பிரபுதேவா அவர்களோட இணைந்து பெண்ணின் மனை தொட்டில் ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் டாப் டூவில் சேம் கேட்டகரியில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1991 2000 வருடம் வரைக்கும் எத்தனை திரைப்படங்கள், ஸோ எத்தனை ஹிட்டு, எத்தனை ஃப்ளாப்பு, யார் அந்த வருடத்தில் பெஸ்ட்டு அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஒரே வரியில் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் அவர்கள் 35 திரைப்படங்களில் ஸோ பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்து 7, சூப்பர் ஹிட்டு ஹிட்டு கேட்டகரியில் வந்து 10, அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் கேட்டகரியில் 16 திரைப்படங்கள், ஃப்ளாப் கேட்டகரியில் 2 திரைப்படங்கள். இதே அர்ஜுன் அவர்களுக்கு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவிஸ் கேட்டகரியில் மொத்தம் 5 திரைப்படங்கள், சூப்பர் ஹிட்டு கமர்ஷியல் ஹிட் கேட்டகரியில் 9 திரைப்படங்கள், ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியில் மொத்தம் 10 திரைப்படங்கள், ஃப்ளாப் கேட்டகரியில் மொத்தம் 7 திரைப்படங்கள். இதே நம்ம சரத்குமார் அவர்களுக்கு மொத்தம் 57 திரைப்படத்தில் பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்து 5 திரைப்படங்கள், இதில் கேப்டன் பிரபாகரனி சேர்த்து சொல்கிறேன். அதேமாரி சூப்பர் ஹிட்டு அந்த கமர்ஷியல் ஹிட் கேட்டகரியில் 10 திரைப்படங்கள், அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் கேட்டகரியில் மொத்தமாக 23 திரைப்படங்கள். அதேமாரி தோல்வி ஃப்ளாப் கேட்டகரியில் நம்ம சரத்குமார் அவர்களுக்கு 20 திரைப்படங்கள், ஆக மொத்தம் 57 திரைப்படங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது முரண்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.